வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு ரேஷன் கடையின் மூலமாக வந்திருக்கு. தமிழக அரசு மூலியமாக நியாய விலைக் கடைகளில் விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் காலி பணிகளை நிரப்ப மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் மூலமாக தமிழக அரசு ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள அனைவருமே இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். அதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் 10th அல்லது 12th பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் உங்களுக்கு 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் ஜாபுக்காக எலிஜிபிள் தான். அஃபிஷியல் வெப்சைட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் முழுமையாக தெரிஞ்சு கொள்ளலாம். கடந்த 2023 மற்றும் 2024க்கான தமிழகம் முழுவதும் ரேஷன் நியாய விலை கடைகளில் விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் வேலை போன்ற பதவிகள் காலியாக அறிவிக்கப்பட்டது. அப்ளை செய்யும் அனைவருமே நேர்காணல் அழைக்கப்பட்டு தகுதியுடைய நபர்களுக்கு வேலைவாய்ப்பு லாஸ்ட் வருடம் அறிவிக்கப்பட்டது. அதன்படியே இந்த வருடமும் நோட்டிஃபிகேஷன் 2024 மற்றும் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் ரெக்குவயர்மெண்ட் 2024 டார்கெட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்திலையுமே வேக்கண்ட்டு சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் ரெக்குவயர்மெண்ட் வந்துட்டு எத்தனை வேக்கண்ட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதன்படி 7/10/2024 படி ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது அனைத்து மாவட்டத்திலையுமே எத்தனை வேக்கண்ட்டு வேணும் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்ததாக பொதுப்பணி நிலையத்திறங்களில் வழங்க வேண்டிய செயலர் மற்றும் உதவி செயலர் பதவிக்கு உயர்வுகளை வழங்கிய பின்னரே காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் கொடுக்காமல் இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே ப்ரொமோஷன் கொடுத்துட்டு பின்னர் அது போக எத்தனை வேக்கண்ட்டு வேணும் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் வந்துட்டு 7/10/2024 வந்துட்டு அதாவது ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க. டிஆர்பி கமிட்மெண்ட் மீட்டிங் 8/10/2024 அன்று நடக்கும். அதுக்கு அடுத்ததாக நோட்டிஃபிகேஷன் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த மாவட்டத்திற்கு எத்தனை வேக்கண்ட்டு இருக்குது வேணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு 9/10/2024 ஸோ அன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்ததாக லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, 7/11/2024. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க, நேர்முகல் காணல் மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. 25/11/2024 முதல் 9/12/2024 ஸோ இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்காணல் வந்துட்டு அழைப்பாங்க. அந்த நேர்காணல் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஃபைனல் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு 24/12/2024 ஸோ அப்போல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கடைசியாக 27/12/2024 அந்தந்த மாவட்டத்துக்கு எல்லாமே சர்க்குலேட் பண்ணிவிடுவாங்க, யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லி அமைச்சிருவாங்க. ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இதன்படி தான் இந்த வருடம் வந்துட்டு ரேஷன் கடையில் வேலைவாய்ப்பு எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏறெல்லாம் இந்த கூட்டுறவுத்துறை மூலமாக வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக 9/10/2024 அன்று ஓப்பன் ஆகும். இந்த ஜாபுக்காக எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக நம்ம சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.